தற்போதைய அண்மை செய்தி. வேலூர் ஆவினில் ஒரே பதிவெண்ணில் இரண்டு வாகனங்கள் இயக்கி பால் திருடப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு வாகனங்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு சாயிரம் செக்யூரிட்டி ஏஜென்சி உரிமையாளருக்கு ஆவின் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், மேலும் விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளுக்கு ஆவின் பால் பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த பால் பண்ணையிலிருந்தான் தினந்தோறும் காலை மாலை இரு வேளைகளுக்கும் ஒப்பந்தம் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட வாகனங்களின் மூலமாக பால் பாக்கெட்டானது அந்தந்த முகவர்களின் மூலம் பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பால் பண்ணையில் நாள்தோறும் வாகனங்களின் மூலம் அதிக அளவு பால் பாக்கெட்டுகள் திருடப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தின் அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் ஒரே எண் கொண்ட வாகனத்தின் மூலம் தினந்தோறும் 2500 லிட்டர் அளவிற்கு பால் திருடப்பட்டு வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக ஆவின் தலைமையகமான சென்னைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டு அதோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு 2 எண் கொண்ட வாகனங்கள் இருப்பதின் காரணமாக அந்த 2 எண் கொண்டது எந்த வாகனம் போலியானது என்ற உள்ளிட்ட சோதனைகள் நடைபெற்று வந்தது நிலையில்தான் அந்த 2 வாகனங்களும் ஆவின் பால் பண்ணையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த ஆவின் பால் பண்ணையில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு வாகனம் நேற்று தினேஷ் விக்கி என்பவர் அந்த வாகனத்தை செக்யூரிட்டி முன்னிலையில் எடுத்து சென்றதாகவும் தெரிகிறது. இது சம்பந்தமாக ஆவின் நிர்வாகம் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த நிலையில்தான் அதாவது அந்த வாகனம் எடுத்து செல்லப்பட்டது செக்யூரிட்டி நடுமதியோடு தான் எடுத்து செல்லப்பட்டாரா போன்ற விவரங்களை விசாரணை செய்து வருகின்றது. இந்த நிலையில் சாயிராம் செக்யூரிட்டி ஏஜென்சி உரிமையாளர் கோபாலுக்கு விளக்கம் அளிக்க ஆவின் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் வருகின்ற 12ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்ற இந்த நோட்டீஸ் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் விளக்கம் அளிக்கப்பட்ட பிறகுதான் மேலும் ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக இந்த செக்யூரிட்டிகள் தெரிந்து இந்த பால் பாக்கெட்டுகள் திருடப்பட்டதா அல்லது போன்ற விசாரணை அடிப்படையில் தான் விவரங்கள் தெரிய வரும். அதன் அடிப்படையில் தான் ஆவின் நிர்வாகம் யார் யார் மீது இதற்கு துணையாக இருந்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. சுமன், விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.